வெல்கம் டு சந்திரமாஸ் ஆர்மி ஹெட் குவார்டர் சதன் கமாண்ட் புனேல இருந்து சிவிலியன் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து மேல் ஃபீமேல் பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான். இதுக்கு இவ்வளோ ஹைட் இருக்கணும் வெயிட் இருக்கணும் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஃபிசிக்கல் டெஸ்ட் எதுவும் கிடையாது, ரிட்டன் எக்ஸாம் மட்டும் கிளியர் பண்ணால் போதுமானது. இதுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 25,000 இருந்து 35,000 வரைக்கும் இருக்கும். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி சேலரி வேரி ஆகும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கு என்னென்ன வேகன்சி இருக்குது, என்னென்ன ஏஜ் லிமிட், என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான செலெக்ஷன் வந்து நீங்கள் எங்கே போய் அட்டன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புனேல தான் அட்டன் பண்ணணும். இதுக்கான ரிட்டன் எக்ஸாம் அதுக்கப்புறம் ட்ரேட் டெஸ்ட் எதுவும் இருக்குது அப்படின்னா புனேல போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். போஸ்டிங்குமே வந்து இதில் புனேல இருக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொரு போஸ்ட்டாக பார்க்கலாம். நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளோ அந்த போஸ்ட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்க. ஏன்னா இதில் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும், ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் ஆப்ஷன் இருக்குது. அப்படினால நீங்கள் வந்து எந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளோ அதை மட்டும் சூஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மட்டும் உங்களுக்கு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுங்க. ஓகே, அதாவது எது உங்களுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு போஸ்ட்டாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு சூட் ஆகிற போஸ்ட்டை வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னால் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்குமே 18 இருந்து 25 தான். ஓகே, 18 இருந்து 25 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வந்து யூஆர் அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு தான் வந்து 18 இருந்து 25 அப்படிங்கிறது. இதுவே நீங்கள் ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 18 இருந்து 28 வரைக்கும் இருக்கலாம். அதுவே நீங்கள் வந்து எஸ்சி அப்படி இல்லைனா எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 18 இருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கலாம். இதுலேயே நீங்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு ஏஜும் சொல்லியிருக்காங்கல்ல, இதில் இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய பிடபிள்யூ கேண்டிடேட்க்கு வந்து எக்ஸ்ட்ரா 10 வயசு இருக்கலாம். ஓகே, இப்போ யூஆரில் இருக்கக்கூடிய பிடபிள்யூடி கேண்டிடேட் அப்படின்னா 18 இருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஓபிசியில் இருக்கக்கூடிய பிடபிள்யூனா 18 இருந்து 38 வரைக்கும் இருக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன். ஏஜ் லிமிட் வந்து இந்த இதே இதுதான் வந்து காமனாக இருக்குது. ஸோ மற்றது மட்டும்தான் வேரி ஆகுது, அது என்ன என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து ஒரே ஒரு வேகன்சி இருக்குது, இது இடபிள்யூஎஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. அவங்க மட்டும்தான் அதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ சேலரி வந்து எதுலலாம் இந்த 25,000 கிட்ட இருக்குதோ அதோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 30 இருந்து 35,000 வரைக்கும் இருக்கும். ஓகே, அந்த 19-20 கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து 25 இருந்து 30 வரைக்கும் இருக்கும். ஓகே, இந்த பேசிக் பேயை விட ஒரு 5 இருந்து 10,000 வரைக்கும் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து 12th அப்படி இல்லைன்னா டிப்ளமோ முடிச்சிருந்தவங்க எலிஜிபிள். இதுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஓகே, ஸ்கில் டெஸ்ட் வந்து ஸ்டெனோகிராஃபி தெரிஞ்சவங்களால மட்டும்தான் பண்ண முடியும். டிக்டேஷன் பண்ணுவாங்க, 30 வேர்ட்ஸ் பர் மினிட் அப்படிங்கிற மாதிரி 10 நிமிஷம் டிக்டேஷன் பண்ணுவாங்க. அதை வந்து நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் கம்ப்யூட்டரில். ஓகே, இங்கிலீஷ் அப்படின்னா ஹிந்தியில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ நேரம் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் டைப் பண்ணுறதுக்கு 50 நிமிஷம் கொடுப்பாங்க. ஓகே, அந்த 10 நிமிஷம் என்ன டைப் பண்ணாங்களோ அதை வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்டிசி. எல்டிசிக்குமே வந்து டைப்பிங் சர்டிஃபிகேட் வச்சிருக்கவங்க தான் எலிஜிபிள். ஏன்னா இதில் அப்ளை பண்ணுறப்போ டைப்பிங் சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ டைப்பிங் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதுக்கு வந்து டோட்டலாக 8 வேகன்சி இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து யூஆருக்கு 5, இடபிள்யூஎஸ்க்கு 1, எஸ்சிக்கு 1, ஓபிசிக்கு 1 வேகன்சி இருக்குது. இதுக்கான சேலரி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதுக்கு வந்து 12th அப்படி இல்லைன்னா டிப்ளமோ முடிச்சவங்க எலிஜிபிள். ஸோ டைப்பிங் டெஸ்ட் இதுக்கு உண்டு. 35 வேர்ட்ஸ் பர் மினிட் அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷில் மட்டும் டைப் பண்ண தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. ஹிந்தியில் டைப் பண்ண தெரியலனாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஆனால் டைப்பிங் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். அடுத்த போஸ்ட் வந்து குக். ஸோ குக் அப்படிங்கிறப்ப இதுக்கு வந்து 10th முடிச்சிருந்தா போதுமானது. இதில் வந்து யூஆருக்கு மட்டும்தான் ஒரு வேகன்சி இருக்குது அப்படிங்கிறனால எல்லாருமே அப்ளை பண்ணலாம். யூஆர் அப்படிங்கிறது வந்து அன்ரிசர்வ்டு கேட்டகரி. ஓகே, இப்போ ட்ரெயினில் வந்து இப்போ அன்ரிசர்வ்டு கோச்சில் வந்து எல்லாருமே ஏறலாம்ல, அதே மாதிரி இதுக்கு எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஆனால் ஏஜ் வந்து இந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கணும். இது வந்து யூஆருக்கு உள்ளது. இந்த யூஆருக்குள்ள ஏஜ் லிமிட் இருக்குது அப்படின்னா எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து நீங்கள் 10th முடிச்சிருந்தா போதுமானது. இதில் வந்து அந்த குக்கிங் பற்றின நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இதுக்கான ட்ரேட் டெஸ்ட்டும் வைப்பாங்க. அப்படினால உங்களுக்கு நாலேஜ் இல்லை, குக் பண்ண தெரியல அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஃபெயில் பண்ணிடுவாங்க. அடுத்ததான் எம்டிஎஸ் டாக்டரி. ஸோ இதுக்கு வந்து ஒரே ஒரு வேகன்சி, இதுக்குமே யூஆருக்கு தான். யூஆருக்குனால எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இதுக்கு 10th முடிச்சிருந்தா போதுமானது. இதுக்கு வந்து டிசைரபிள் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை, எசன்சியல்னு கொடுத்துருக்கிறது தான் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது. டிசைரபிள் அப்படின்னா இப்படி இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றது, இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்கள்கிட்ட இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டியுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்ததான் எம்டிஎஸ் மெசஞ்சர். ஸோ இதுக்கு வந்து யூஆருக்கு 10, அதுக்கப்புறம் எஸ்டிக்கு 1, ஓபிசிக்கு 1, இடபிள்யூஎஸ்க்கு 2, டோட்டலாக 14 வேகன்சி இருக்கு. இதுக்கு வந்து என்ன படிச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 10th முடிச்சிருந்தா போதுமானது. மற்றபடி இதில் இந்த ட்ரேடில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் தேவையில்லை. ஓகே, இதுலையுமே டிசைரபிள் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம், 10th மட்டும் முடிச்சிருந்தா போதும். அடுத்ததான் எம்டிஎஸ் சஃபாய் வாலாக்கு வந்து 5 வேகன்சி இருக்குது, யூஆருக்கு 4, இடபிள்யூஎஸ்க்கு 1. ஸோ இதுக்குமே 10th முடிச்சிருந்தா போதுமானது, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. அடுத்ததான் எம்டிஎஸ் டோக்கிதார். ஸோ இதுக்கு வந்து 2 வேகன்சி இருக்குது, ரெண்டுமே யூஆருக்கு உள்ளது. யூஆர் அப்படின்னால எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதுக்கு நீங்கள் 10th முடிச்சிருந்தா போதுமானது, இதுலேயுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டியுமே ப்ராப்ளம் இல்லை.
ஏஜ் லிமிட் வந்து எப்ப பாப்பாங்கன்னா, அந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ற லாஸ்ட் டேட் எதுவோ அந்த டேட்ல தான் வந்து ஏஜ் லிமிட் பாப்பாங்க. சோ அந்த டேட்ல உங்களுக்கு கரெக்டான ஏஜ் இருக்குதா அப்படிங்கறத பாப்பாங்க. அடுத்ததா இதுக்கான அப்ளிகேஷன் வந்து 20 ஜூன் 2022 ஸ்டார்ட் ஆயிடுச்சு, 19 ஜூலை 2022க்குள்ள அப்ளை பண்ணலாம், ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். சோ இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. இதுக்கான ரிட்டன் டெஸ்ட் அப்புறம் ஸ்கில் டெஸ்ட் ரெண்டுமே வந்து புனேல தான் நடக்கும். சோ அதனால நீங்க அங்க வரைக்கும் போயிட்டு வர முடியும் அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க. அடுத்தா இதுக்கான ரிட்டன் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷ் அப்படி இல்லைன்னா ஹிந்தி, இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ்ல இருக்கும். ஓகே, சோ நீ இங்கிலீஷ்லயே கொடுத்துக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இதுல இங்கிலீஷ் சப்ஜெக்ட்னு இருக்குது, அது கண்டிப்பா இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும். சோ இதுல வந்து எல்டிசிக்கு எல்டிசி, அதுக்கப்புறம் ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து 12th ஸ்டாண்டர்ட் லெவல்லையும், அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல வந்து மற்ற போஸ்ட்டுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க்குமே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருக்கா இல்லையா அப்படின்னு கன்ஃபார்மா தெரியல. 2 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. டோட்டலா வந்து 150 கொஸ்டின். இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய அதே சிலபஸ்ல தான் இருக்குது. ஸோ இதுல இருந்து இங்கிலீஷ்ல 50 கொஸ்டின், ஆப்டிடியூட்ல 25 கொஸ்டின், ஜிகேல 50 கொஸ்டின், ரீசனிங்ல 25 கொஸ்டின், டோட்டலா 150 கொஸ்டின், 150 மார்க் எக்ஸாம். ஸோ இந்த 150 மார்க் எப்படி எடுக்கிறது, இதுக்கு வந்து எப்படி படிக்கிறது அப்படிங்கிறது நம்ம முன்னாலேயே நம்மளோட கோர்ஸ்ல அப்டேட் பண்ணிருக்கோம். ஓகே, நம்மளோட நம்ம வந்து இதுக்குன்னு தனியாகவே வந்து கோர்ஸ்ல வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படிங்கிறதா இந்த கோர்ஸோட நேம். ஓகே, இது வந்து நம்மளோட சந்துருமேஸ் ஆப்ல தான் இருக்குது. ஸோ இதுல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இதோட ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 1199, 1199. ஸோ இதுக்கு வந்து 200 ரூபீஸ் ஆஃபர் இருக்குது. 999 பே பண்ணா போதும், 3 இயர் வேலிடிட்டி உண்டு. இந்த ஒரு எக்ஸாமுக்கு மட்டும் இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஓகே, இந்த இதுல வந்து இப்ப ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ்ல வரக்கூடிய இப்ப இந்த அக்னிவீருக்கான ரெக்ரூட்மெண்ட் உள்ளது எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் இதே மாதிரி இந்த மாதிரி சிவிலியன் ரெக்ரூட்மெண்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மற்ற டிஃபென்ஸ் எக்ஸாம், எஸ்எஸ்சியில இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமான சிலபஸ், எஸ்எஸ்சி எம்டிஎஸ் கான்ஸ்டபிள் ஜிடி, அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர், இது எல்லாமே இதுல கவர் ஆகும். அடுத்ததா ரயில்வே எக்ஸாம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மற்ற எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்குமான சிலபஸ் வந்து தனித்தனியா கொடுத்துருப்போம். எல்லா வீடியோவுமே நீங்க பாத்துக்கலாம். நீ எந்த எக்ஸாம் படிச்சாலுமே அந்த வீடியோ வந்து உங்களால பார்க்க முடியும். ஓகே, இந்த ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணா போதுமானது. 999 ஒன் டைம் பே பண்ணா போதும், 3 இயர் வேலிடிட்டி உண்டு. இப்போ இதை எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களோட மொபைல்ல பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு சந்துரு மேஸ் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணுங்க. இப்போ சர்ச் பண்ணிட்டு இந்த ஐக்கான் இருக்கக்கூடிய நம்மளோட ஆப் வரும், இதை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்க, உங்களோட நேம் மொபைல் நம்பர் ஓடிபி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மெயில் ஐடி கொடுத்துட்டு லாகின் பண்ணுங்க. ஸோ லாகின் பண்ணிட்டு ஸ்டோர் அப்படின்னு சொல்லி கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ அடுத்ததா பை நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இதுல 999 தான் இருக்கும். உங்களோட ஸ்டேட் என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு ஆன்லைன்ல பே பண்ணணும். ஓகே, யூபிஐயோ கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ அப்படி இல்லைன்னா நெட் பேங்கிங் வச்சு 999 ஒன் டைம் பே பண்ணா போதுமானது. ஸோ பே பண்ணிட்டு வீடியோ எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்றேன். அதுக்கு முன்னால இதுல நீங்க வந்து இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ணாலும் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டால்மெண்ட்ல பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து 1199 பே பண்ற மாதிரி இருக்கும். ஒன் டைம் பண்ணீங்க அப்படின்னா 999 பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ 3 மாசம் இன்ஸ்டால்மெண்ட்ல பண்ணிக்கலாம். 400, 400, 400 அப்படிங்கிற மாதிரி பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வீடியோ எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதே மாதிரி கோர்ஸை ஓப்பன் பண்ணிட்டு கண்டென்ட் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி கிளிக் பண்ணீங்கன்னா இவ்வளோ ஃபோல்டர் வரும். ஓகே, இவ்வளோ எக்ஸாமுக்குமே இதில் வந்து ஆல்ரெடி வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அக்னிவீர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அக்னிபல் ஸ்கீம்ல ரெக்ரூட் பண்ணுறாங்களா, அதில் இருக்கக்கூடிய ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் இந்த மூணுக்குமே வந்து கொடுத்துருக்கோம். அடுத்ததான் எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே இதில் இருக்கும். அதே மாதிரி டிஃபென்ஸ் அண்ட் போலீஸ்லேயே வந்து எல்லாமே இருக்குது. ஓகே, ரயில்வே எக்ஸாமுக்கும் இருக்குது, மற்ற ஒரு சில சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்குமே கொடுத்துருக்கோம். இப்போ டிஃபென்ஸ் அண்ட் போலீஸ் எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய அந்த ஃபோல்டர் தான் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெரிட்டோரியல் ஆர்மி, அதில் ஆஃபீஸர் ரேங்க் கொடுத்துருக்கோம், சிடிஎஸ் எக்ஸாம், ஐடிபிபி, அதுக்கப்புறம் அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ், அதுக்கப்புறம் ஆஃப்கேட், டெல்லி போலீஸ், அதுக்கப்புறம் தமிழ்நாடு சப் இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் ஜிடி, சிஎஸ்எஃப் ஃபயர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸ், எல்டிசி அண்ட் சிவிலியன் ரெக்ரூட்மெண்ட் இருக்குல்ல, இந்த ஃபோல்டர் தான் நீங்கள் வந்து பார்க்கணும். ஓகே, ஸோ எப்படி பார்க்கணும், கண்டென்ட்டை ஓப்பன் பண்ணுங்க. கண்டென்ட்டை ஓப்பன் பண்ண உடனே இதில் வந்து நிறையா ஃபோல்டர் இருக்கும். இதில் டிஃபென்ஸ் அண்ட் போலீஸ் எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணீங்கன்னா கீழே வந்து ஆர்மி ஹெட் குவார்ட்டர், எல்டிசி அண்ட் சிவிலியன் ரெக்ரூட்மெண்ட் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக என்னென்ன வீடியோஸ் அப்படிங்கிறது நான் முன்னாலேயே கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இதில் கொடுத்துருக்கிற வீடியோவை நீங்கள் ஒன் பை ஒன்னாக கவர் பண்ணிக்கிட்டே வாங்க. இதில் நீங்கள் வந்து குயிக்காக கவர் பண்ணணும் அப்படின்னா ரீசனிங், இங்கிலீஷ், மேத்ஸ் இதை வந்து ஓரளவு முடிச்சிருங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஜிகே எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பாருங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரீசனிங்கும் இங்கிலீஷையும் முடிங்க, அடுத்ததான் வந்து மேத்ஸ் ஜிகே வந்து பாருங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஒரு எக்ஸாமுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் குயிக்காகவே இதை படிக்கலாம். இல்லை மற்ற எஸ்எஸ்சி எக்ஸாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் அந்த ப்ரிப்பரேஷனை வச்சு இந்த எக்ஸாமை அட்டன் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இந்த அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன்.
ஸோ அதில் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், சைன் அப் பண்ணணும். ஓகே, ஸோ சைன் அப் பண்ணுற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து உங்களோட நேம், அதுக்கப்புறம் நீங்களே ஒரு பாஸ்வேர்டு கொடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு வந்து ரிப்பீட் பண்ணுங்க. இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்க. இதில் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் எப்படி வேணாலும் கொடுத்துருக்கலாம். ஓகே, அதில் வந்து இந்த மாதிரி இத்தனை கேரக்டர் இருக்கணும், சிம்பிள் இருக்கணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எப்படி வேணாலும் பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். நீங்க ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்களோட மொபைல்ல அப்படின்னா இமெயிலுக்கு, ஓகே, மொபைல் நம்பர் கூடாது, இமெயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்க என்ன கொடுத்தீங்களோ அதையும் அனுப்பியிருப்பாங்க. ஒருவேளை மறந்துட்டீங்க அப்படின்னா அதை வந்து ஃபியூச்சர்ல ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சைன் அப் பண்ணியாச்சு, இப்போ வந்து செக் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத வந்து கொடுக்கலாம். அதான் இதுல நீங்க எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்றதுக்கு செக் பண்ணுங்க, இல்லைன்னா டைரக்டா அப்ளை பண்ண போயிடலாம். ஓகே, இதுல வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கொடுங்க, என்ன கேட்டகரி அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. இதுல நீங்க எதுவும் ஸ்பெஷல் கேஸ் எதுவும் இருக்குதா, அதாவது ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டா அப்படின்னா எக்ஸ்சரிஸ் மன அந்த மாதிரி எதுவும் இருக்குதுன்னா அதையும் சூஸ் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவுமே கரெக்டாக ஒர்க் ஆகல. ஓகே, நம்ம எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ அதனால நீங்கள் வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணுறதே பண்ணிடுங்க. ஓகேவா, இது வந்து செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணணும், லாகின் அப்படிங்கக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன யூசர் நேம் கொடுத்தீங்களோ அந்த யூசர் நேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டை கொடுத்துட்டு லாகின் பண்ணுங்க. இப்போ லாகின் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து அப்ளை அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதுல வந்து உங்களோட நேம் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட நேம் வந்து 10th மார்க்ஷீட்ல எப்படி இருக்குதோ அதே மாதிரி கொடுங்க. ஓகே, உங்களோட நேம், அதுக்கப்புறம் அதுல வந்து லாஸ்ட் நேம் இருக்குது அப்படின்னா லாஸ்ட் நேமும் கொடுத்துக்கோங்க. அடுத்ததா உங்களோட மெயில் ஐடி, அடுத்ததா பாத்தீங்கன்னா மொபைல் நம்பர் கொடுங்க. ஆல்டர்னேட் மெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுக்கணுங்க, அவசியம் இல்லை, கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். ஸோ அட்ரஸ் கொடுக்கணும். ஓகே, இந்த ரெண்டு லைன்லயுமே நீங்க வந்து அட்ரஸ் கொடுத்துக்கலாம். அடுத்ததா உங்களோட ஸ்டேட் என்ன, அதுக்கப்புறம் கண்ட்ரி இந்தியான்னு தான் இருக்கும். அடுத்ததா என்ன சிட்டி அப்படிங்கிறத இங்க என்டர் பண்ணுங்க. அடுத்ததா உங்க பின்கோடு என்ன அப்படிங்கிறத இங்க என்டர் பண்ணுங்க. அடுத்ததா உங்களோட ஃபாதர் நேம், அதுக்கப்புறம் மதர் நேம் என்டர் பண்ணுங்க. டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. உங்களோட ஆதார் கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ணிட்டு ஆதார் கார்டை வந்து இதுல அப்லோட் பண்ணணும். முக்கியம், ஆதார் கார்டை நீங்க வந்து போட்டோவா இதுல வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா ஜென்டர் கேட்டிருக்காங்க. ஓகே, ஜென்டர் வந்து மேலா ஃபீமேலா அப்படிங்கிற சூஸ் பண்ணிட்டு இதுல எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்களோ அந்த போஸ்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சொன்னல அதுல நீங்க எதுக்கு எலிஜிபிளா இருக்கீங்க, எதுக்கு அப்ளை பண்ணா கரெக்டா இருக்கும்னு உங்களுக்கு தோணுதோ அதுல ஒரு போஸ்ட்டை மட்டும் சூஸ் பண்ணுங்க. ஸோ சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா சோசியல் கேட்டகரி அப்படிங்கிறது வந்து நீங்க என்ன கேட்டகரி அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த சர்டிபிகேட் வச்சிருக்கணும், உங்ககிட்ட இருக்கணும் கண்டிப்பா. அந்த சர்டிபிகேட்டை வந்து இதை நீங்க அப்லோட் பண்ணணும். இப்போ யூஆர் சூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓபிசியோ எஸ்சி எஸ்டியோ சூஸ் பண்றீங்க அப்படின்னா, இடபிள்யூஎஸ் சூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிபிகேட் வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ சர்டிபிகேட் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்க வந்து இந்த இதில் வந்து வேற கேட்டகரி சூஸ் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு ஏஜ் இருக்குது அப்படின்னா யூஆர்ஏ சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேற எதுவும் நீங்கள் பிடபிள்யூடி அதுக்கப்புறம் எக்ஸர்வீஸ் மேனாக இருந்தீங்க அப்படின்னா அந்த இதை சூஸ் பண்ணிட்டு அதுக்கான சர்டிஃபிகேட்டையுமே வந்து அப்லோட் பண்ணணும். அடுத்ததாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து 10th கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ 10th நீங்கள் எந்த இயர் பாஸ் பண்ணீங்க, அதுக்கப்புறம் என்ன போர்டு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, என்ன போர்டுங்கிறது நீங்கள் ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டு அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ அதை கொடுத்துட்டு என்ன மாதிரி மார்க்கிங் டைப் அப்படிங்கிறத பாருங்க. நம்ம ஊரில் எல்லாமே பர்சன்டேஜ் தான். ஓகே, ஸோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் வந்து நம்மளுக்கு சிஜிபிஏ கிடையாது அப்படின்னா நம்ம பர்சன்டேஜ் மட்டும் என்டர் பண்ணால் போதும். என்டர் பண்ணிட்டு உங்களோட 10th மார்க் ஷீட்டை வந்து இதில் அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி இப்போ 12th. ஓகே, இப்போ 12th வரைக்கும் இதில் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கனால நீங்கள் வந்து 12th கொடுங்க. ஸோ 12th வந்து எந்த இயர் பாஸ் பண்ணீங்க, என்ன போர்டு, அதே மாதிரி ஸ்டேட் போர்டு அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. போர்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுலேயுமே பர்சன்டேஜ் அப்படிங்கிற சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் மார்க் எடுத்தீங்க 12th அப்படிங்கிறத கொடுத்துட்டு 12th மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட அடிஷனல் குவாலிஃபிகேஷன் இருந்தால் அதை கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம், அதை கொடுக்காம விட்டாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து இது தேவையில்லை அப்படின்னால நீங்கள் அது உங்களோட விருப்பம் தான். அதே மாதிரி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே அதை பற்றின டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணுங்க. ஓகே, எவ்வளோ இயர் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுங்க. ஏன்னா இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் டிசைரபிள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க அப்லோட் பண்ணணும் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி என்ன எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் வந்து என்ன மாதிரி ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிறத ஃபில் பண்ணணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இதை வந்து பிளாங்காக விட்டுறலாம். ஓகே, அடுத்ததா இப்போ டைப்பிங் ஸ்பீடு வந்து எவ்வளோ அப்படிங்கிறது இதில் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டில் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து கொடுங்க. ஸோ இங்கிலீஷ் மட்டும் கொடுத்தா கூட போதும். ஸோ எல்டிசிக்கு மட்டும்தான் இது. ஓகே, எல்டிசி அதுக்கப்புறம் ஸ்டெனோகிராஃபருக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுக்குமே வந்து டைப்பிங் சர்டிஃபிகேட் தேவை. ஓகே, ஸோ இதில் வந்து சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு அந்த சர்டிஃபிகேட்டை இதில் அப்லோட் பண்ணுங்க. அடுத்ததா உங்களோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுங்க. அடுத்ததா உங்களோட சிக்னேச்சர். ஓகே, ரெண்டையுமே வந்து ஜேபிஜி ஃபார்மேட்டில் அப்படின்னா ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் வந்து அப்லோட் பண்ணுங்க. இதுக்கு வந்து இத்தனை கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணுறப்போ அதில் வந்து எவ்வளோ அப்படின்னு காட்டுச்சு அப்படின்னா அத்தனை கேபிக்குள்ளே வந்து அப்லோட் பண்ணுங்க. ஓகே,
அடுத்த இந்த மூணையுமே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே மூணையுமே வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல இந்த சிஜிபிஏன்னு கேட்டிருக்காங்களா, அதுல மார்க்ஸும் கேட்டிருக்காங்க. ஓகே சார், அதனால நீங்க மார்க் எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துட்டு அடுத்ததா பர்சன்டேஜ் கொடுங்க. ஓகே சார், ரெண்டையுமே கொடுங்க, மார்க்ஸ் ஆர் சிஜிபிஏன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இந்த ஃபர்ஸ்ட் இதுல வந்து மார்க்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சிஜிபிஏ அதாவது பர்சன்டேஜ் அப்படிங்கிறத கொடுங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து பிளாங்காக விட வேண்டாம். அதே மாதிரி இந்த ஸ்பெஷல் கேஸ்ன்னு இருக்குல்ல, இந்த பிடபிள்யூடி அந்த மாதிரி இருக்குல்ல, அதுல வந்து நன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. அப்படின்னா தான் வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இதுல வந்து உங்களோட ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் மற்ற சர்டிபிகேட்லாம் வந்து பிடிஎஃபா கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்குது, அதுக்கப்புறம் அதை அதை நீங்க இமேஜா கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்குது. ஓகே, அது நீங்க எந்த மாதிரினாலும் கொடுத்துக்கலாம். ஆனா போட்டோ சிக்னேச்சர் வந்து ஜேபிஜி அப்படின்னா ஜேபிஜி ஃபார்மேட்ல, அதாவது இமேஜ் ஃபார்மேட்ல தான் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க வந்து பிரிண்ட் கொடுத்து அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ பிரிண்ட் கொடுத்துட்டு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு ஹோம் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த வெப்சைட்ல தான் உங்களுக்கான அட்மிட் கார்டு ஃபியூச்சர்ல வரப்போகுது, அதுக்கப்புறம் ரிசல்ட்டுமே இதுல தான் வரப்போகுது. ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கான எக்ஸாம் டேட் எப்போ அப்படிங்கிறது வந்து இனிமேல் தான் அப்டேட் பண்ணுவாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நீங்க வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ இருந்து. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.